வணக்கம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சர்க்கரை நோய் இது இன்னைக்கு மக்களிடையே பரவலாக காணப்படுற ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாகும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பூர்ணமாக குணப்படுத்த முடியாத பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த நோய் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காணப்படும் இந்த டயபெட்டிஸ் நோய் பேசிக்காக இரண்டு வகைப்படும் அதாவது டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேங்க்ரியாஸ் அல்லது கணயம்ங்கிற உறுப்பை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்த பேங்க்ரியாஸ்ங்கிற உறுப்பு தான் இன்சுலின் ஆகிய மிக முக்கியமான ஹார்மோனை நம்ம உடம்பில் சுரக்குது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் இருந்து செல்லுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு கண்டிப்பாக இன்சுலின் தேவை இன்சுலின் இருந்தால் மட்டுமே ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸின் அளவு குறைந்து செல்லுக்குள்ளே அது போகும் டைப் ஒன் டயபிட்டிஸுங்கிறது வந்துட்டு இந்த இன்சுலின் இயற்கையாக சுரக்கவே இல்லை அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்சுலின் ஊசி ஊசியின் மூலம் இன்சுலின் கொடுத்தா மட்டுமே அவங்களால் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை செல்லுக்குள்ளே கொண்டு போக முடியும் டைப் டூங்கிறது பொதுவாக ரொம்ப காமனாக வரக்கூடியது அதில் என்ன ஆகும்னா இன்சுலின் வந்துட்டு கணயம் அல்லது பேங்க்ரியாஸில் வரக்கூடிய வியாதிகளால் அது வந்துட்டு டேமேஜ் ஆகலாம் இல்லாட்டி இன்சுலின் போ சரியான அளவு சுரக்காமல் போகலாம் அவங்களுக்கும் இன்சுலின் அளவு குறைவாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு கூட இருக்கும் இன்சுலின் ஹார்மோனானது பிரத்யேக இன்சுலின் ரிசெப்டர்ஸ் மூலமே குளுக்கோஸை ரத்தத்திலிருந்து செல்லுக்குள் எடுத்து செல்கின்றது இந்த இன்சுலின் ரிசெப்டர்ஸ் பாதிக்கப்படும் பொழுதோ அல்லது அளவில் குறையும் பொழுதோ இன்சுலின் ஹார்மோனால் தனது வேலையை சீராக செய்ய முடியாது அதாவது இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸ் இரத்தத்திலே தங்கிவிடும் செல்லினுள் செல்ல இயலாது உடல் பருமன் சீரற்ற உணவு பழக்கம் உடற்பயிற்சியின்மை மது பழக்கம் போன்றவைகள் பொதுவாக இன்சுலின் ரிசப்டர்ஸை நமது உடம்பில் இருந்து அழித்துவிடும் அவற்றை செயலக்க செய்யும் இதுவே டைப் டூ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருவதற்கான காரணமாகும் இந்த டைப் டூ டயபெட்டிஸால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு முதலில் நாம் வலியுறுத்துவது வாழ்வியல் மாற்றமாகும் சீரான உணவு பழக்கமும் ரெகுலராக உடற்பயிற்சியும் அவர்கள் நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது செயலிழந்த இன்சுலின் ரிசெப்டர்கள் சில சமயம் மீண்டும் செயல்பட தொடங்கும் இந்த முறைகளினால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் சுகர் அவர்களுக்கு அதிகமாக இருக்குமாயின் அவர்களுக்கு அடுத்தபடியாக மாத்திரைகளும் தேவைப்பட்டால் இன்சுலின் ஊசிகளும் நாம் வலியுறுத்துகிறோம் சர்க்கரை வியாதிக்கான மாத்திரைகளுக்கும் இன்சுலின் ஊசிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்க போகிறோம் சர்க்கரை வியாதிக்கான மாத்திரைகள் பேங்க்ரியஸ் ஆர்கனில் செயல்பட்டு இன்சுலினை சுரப்பதை அதிகரிக்கின்றது சர்க்கரை வியாதிக்கு கொடுக்கப்படும் மாத்திரைகள் பேங்க்ரியஸ் அல்லது கணையத்தில் செயல்பட்டு அதிலிருந்து இன்சுலினின் சுரப்பை அதிகரிக்கின்றது இருந்து இன்சுலின் சுரக்க முடியாத பட்சத்தில் செயற்கையாக ஊசிகள் மூலம் இன்சுலின் கொடுக்கப்படுகின்றது இதுவே மாத்திரைக்கும் ஊசிக்கும் உள்ள வேறுபாடாகும் நமது உடலில் தேங்கி இருக்கும் கொழுப்பானது நாள்தோறும் சிறிது சிறிதாக பேங்க்ரியஸை அழித்து கொண்டு வருகிறது இதனால் உடல் பருமன் இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது மக்கள் பொதுவாக மாத்திரைகளை கண்டு பயப்படுகின்றனர் சர்க்கரை வியாதிக்காக நாம் உட்கொள்ளும் மாத்திரைகள் தங்களது கிட்னி அல்லது சிறுநீரகத்தையோ அல்லது லிவரையோ பாதிக்கும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர் ஆனால் உண்மை என்னவென்றால் மாத்திரைகளை காட்டிலும் ஊசிகளை காட்டிலும் மக்களின் உடம்பில் தங்கி இருக்கும் கொழுப்பும் அவர்களது இரத்தத்தில் காணப்படும் அதிகப்படியான சர்க்கரையின் அளவும் கூடுதலாக கிட்னியினையும் லிவரினையும் பாதிக்கின்றது இது தவிர கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய டயபிட்டிஸினை நாம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மில்லிட்டிஸ் என்ற மூன்றாவது வகையாக கூறுகின்றோம் இந்த கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸினை நாம் மாத்திரைகள் மூலமாகவும் தேவைப்பட்டால் இன்சுலின் ஊசிகள் மூலமாகவும் நாம் கட்டுப்படுத்துகின்றோம் அவ்வாறு கொடுக்கப்படும் மாத்திரைகளோ அல்லது இன்சுலின் ஊசியோ குழந்தையை எந்த வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாக்காது சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக காணப்படும் அறிகுறிகள் என்னவென்று நாம் பார்த்தால் அவர்களுக்கு அதிகப்படியான பசி அதிகப்படியான தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் தூக்கமின்மை அசதி தலை சுற்று மயக்கம் உடல்வலி போன்றவை காணப்படும் சர்க்கரை நோய் என்பது நம் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாகும் குறிப்பாக கண்பார்வை இழப்பு இருதய நோய்கள் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் நரம்பியல் நோய்கள் வரும் வந்த பின் அவற்றை குணமாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஆகையால் இத்தகைய விளைவுகள் வருவதற்கு முன்னரே அவற்றை தடுப்பதற்கு நாம் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதனால் அனைவரும் மூன்று முதல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது தங்கள் உடம்பில் உள்ள இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவினை பரிசோதித்துக் கொள்வது நல்லது இவ்வாறு செய்தால் சர்க்கரை நோயினை நாம் தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்க முடியும் அவ்வாறு தொடக்கத்திலேயே நாம் கண்டுபிடித்தால் அதனை கட்டுப்படுத்துவதும் எளிதான காரியமாகும் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடா மறக்காம சப்ஸ்கிரைப்